அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி இளம் வயதிலிருந்தே உண்மையானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்திருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது. அதில் குழந்தை பருவத்தில் அவர் பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன். காந்தி வந்து எல்லாருக்குமே தெரியும், குஜராத்தில் போர்பந்தரில் அவர் பிறந்த இடம். 6-7 வயது இருக்கும் காந்திக்கு. அப்போ வந்து அவருடைய தந்தையார் கபா காந்தி என்ன செய்கிறாருன்னா, வேலை நிமித்தமாக ராஜ்கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க இடம்பெயர்ந்து போகிறாங்க. அங்கே அவர் ஆரம்ப கல்வியை தொடங்குகிறார். ஆரம்ப கல்வியை தொடங்கி அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிற காலகட்டத்திலேயே, குழந்தை பருவத்திலேயே காந்தி வந்து தன்னுடைய வகுப்பு தோழர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக பேச மாட்டார். அவருக்கு கூச்ச சுவாபம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது, அவர் வந்து புத்தகத்தை தான் தன்னுடைய தோழனாகவும் நினச்சிக்கிட்டு, புத்தகம்தான் தனக்கு தோழன் என்ற ஒரு வாழ்க்கையை இளம் வயதிலேயே அவர் வந்து தொடர்ந்துட்டுருக்கிறார். அடுத்து 12 வயசு இருக்கும் காந்திக்கு. அந்த ஆரம்ப பள்ளியிலிருந்து ஒரு உயர்தர பள்ளிக்கு போகிறார். அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. அங்கே என்னென்னா, தேர்வு நடந்துட்டுருக்க சமயத்தில் ஒரு கல்வித்துறை அதிகாரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அவர் பேர் ஸ்ரீ கைல்ஸ் என்பது தான். அவர் அங்கே போயிட்டு என்ன செய்கிறாருன்னா, இவர் வகுப்புக்கு போயிடுறாரு, காந்தி இருக்கிற வகுப்புக்கு போயிடுறாரு. அங்கே வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு நடக்குது, ஒரு சோதனை. ஒரு 5 வார்த்தையை அந்த அதிகாரி சொல்கிறாரு. 5 வார்த்தையை மாணவர்கள் எழுதணும். அப்போ எந்த தவறு இல்லாமல், ஸ்பெல்லிங் இல்லாமல் அவர்களுக்கு எழுத தெரியுதா அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு சோதனை வைக்கிறார். இப்போ அவர் சொல்லிட்டாரு, எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வகுப்பு ஆசிரியர் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. கரெக்டாக காந்திக்கிட்ட வர்றாரு வகுப்பு ஆசிரியர். காந்தி என்ன பண்ணிடுறாரு, 5 வார்த்தையில் ஒரு வார்த்தையை தவறாக எழுதிடுறார். ஸ்பெல்லிங் தவறாக இருக்குது. அந்த வார்த்தை கெட்டில் என்ற வார்த்தை. அப்போ வகுப்பு ஆசிரியர் உடனே காந்தி சரியாக எழுதணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கால் பூட்ஸு காலால் காந்தியுடைய காலை வந்து தூண்டுறாரு. என்ன நினச்சி தூண்டுறாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனை பார்த்து காந்தி எழுதணும்னு நினச்சி தூண்டுறாரு. ஆனால் காந்தி என்ன நினச்சிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் பார்த்து எழுதக்கூடாதுன்னு தான் ஆசிரியர் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத அவர் நினைத்துட்டார். அப்போ அவர் தன்னுடைய சத்திய சோதனையில் எழுதுறாரு காந்தி, நான் வந்து ஒரு கெட்டிலுங்கிற வார்த்தை தெரியாத முட்டாளாக இருந்தாலும், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனை பார்த்து எழுதுகிற வித்தை தெரியாதவன் தான், அதில் எனக்கு பெருமை தான், மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்கிற ஒரு கருத்தை காந்திகிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டியிருக்குது. நன்றி.